ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஸ்வினாஸ் ரெசிபிஸ் ரீல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மலபார் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பம், சாதம், அதுக்கப்புறம் ஆப்பம், எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 4 புதினா லீஃபு, 1 பிஞ்ச் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸ் தான், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டைம் பால் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். நல்லா கெட்டியாக இருக்கணும் பால். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது எண்ணெயிலேயே இது நல்லாவே வதங்கணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ பார்த்து அது கொஞ்சம் கவனமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு லைட்டாக அந்த ஊற வச்சுருந்த இதிலே லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து கொடுத்து உப்பு போட்டு இதை குக்கரில் நல்லா விசில் விட்டு எடுத்துருங்க. ஒரு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த கறியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. ஈவனாக நல்லா கலந்து கொடுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் பாலுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிடலாம். இந்த ஸ்டேஜாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரேவி பதம் இல்லாமல் ரொம்ப சுக்கா வறுவல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மலபார் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.